வெல்கம் யுவால் அண்ட் சகாயதேவி கிச்சன். இன்றைக்கி வந்து இந்த வித்தியாசமான பச்சை கிளி சங்கரா மீன் தான் நான் குழம்பு ரெடி பண்ண போகிறேன். இந்த மீன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு கலரில் இருக்குது. இந்த ஃபிஷ்ஷோட மேல் பகுதியில் வந்து நல்ல க்ரீன் கலர்லையும் கீழே வந்து ரெட் கலர்லையும் இருக்குது. அதனால தான் இந்த மீனை வந்து பச்சை கிளி சங்கரான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த மீனை கட் பண்ணிவிட்டு உப்பு கடலை மாவு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இது வறுக்கிறதுக்காக மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பெப்பர், அதுக்கப்புறமா வந்து உப்பு 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், தட்டி வச்ச பூண்டும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஃபஸ்ட்டு மீன் பொரிக்கிறதுக்காக நான் மசாலா தடவி வச்சிட்டேன். இந்த மீன் வறுக்கிறதுக்கும் நல்லா இருக்குது, குழம்புக்கும் நல்லா இருக்குது. இது வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும். நீங்கள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சமையல் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மீன் வந்து குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் 5 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம், மிளகு சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே வறுத்து விட்டுடலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதாவது பெரிய வெங்காயமாக பார்த்து நான் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நமக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும். வதக்கிட்டு இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு அந்த வெங்காயம் வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். திருப்பி நான் 4 தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சின்ன டீஸ்பூன் தான், அதில் வந்து நான் 4 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்தேன். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது வதங்கினதும் ஆற வச்சு மிக்சியில் போட்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நான் தக்காளி வெங்காயம் வதக்குனதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். அதுலேயே வந்து இந்த கிரேவியும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி புளியெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக பச்சை கருவேப்பில சேர்த்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துட்டு மீன் எல்லாமே நான் சேர்த்துறேன். குழம்பு வந்து நம்ம கூட்டும் போதே இந்த மாதிரி மீனை சேர்த்துட்டோம்னா நல்லா குழம்பு மீன் வாசனையோடு நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து கடலை மாவு உப்பு சேர்த்து கழுவுனனால இந்த கவிச்சி ஸ்மெல்லாம் இருக்காது. மீன் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து நான் மீன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாவும் நான் கீறி போட்டிருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். சேர்த்தும் போது இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு நல்லா குழம்பு கொதிக்க விட்டுடலாம். குழம்பு கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வர்றது வரைக்கும் நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும். இந்த பச்சை கிளி சங்கரா மீன் வந்து நீங்களும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வாங்கி சமையல் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு. இந்த மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மீன் பற்றி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நான் தாளித்து ஊற்றிட்டேன். மீனும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மீன் வந்து முள்ளே இல்லாமல் நல்லா டேஸ்டியாக இருந்தது. நல்லா மொறுமொறுன்னு பொறிச்சு நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த பச்சை கிளி சங்கரா மீன் மாதிரியே நான் டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் வெரைட்டிஸ்லாம் என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட வந்து இந்த எல்லா ரெசிபியும் நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.